ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஏ டு இசட் இ சேவையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது சிஎஸ்சி சென்டர் வைக்கிறதுக்காண்டி டெக் சர்டிஃபிகேட்டை எப்படி அப்ளை பண்ணி எடுக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு டெக்குன்னு அடிச்சுக்கோங்க, TEC டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு வந்திருக்கு இல்லையா ஆப்ஷன் டெக் சர்டிஃபிகேட், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் வித் அஸ் ஒரு டேப் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சென்டரில் இருக்கு இல்லையா சர்டிஃபிகேட் கோர்சஸ் இன் என்டர்பிரினர்ஷிப், இதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் டெக் சர்டிஃபிகேட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜு. இதில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ் பர் ஐடி கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் படி எழுதணும். அதாவது ஆதாரில் எப்படி இருக்குது நேம் இருக்கோ அதே மாதிரி என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ ஆதாரில் வந்து நேம் ரொம்ப கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஷார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா நேம் வந்து சேர்ந்து வரும் பின்னாடி, அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆதாரில் வந்து உங்கள் அப்பாவோட ஏதாவது உங்களோட இன்சியல் மட்டும் வர மாதிரி பார்த்துங்க. நேமு ப்ளஸ் இன்சியல் மட்டும் வர மாதிரி பார்த்துங்க ஆதாரில். அதை அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டெக் சர்டிஃபிகேட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆதாரில் நேம் எப்படி இருக்கோ அப்படி தான் டெக் சர்டிஃபிகேட்டில் கொடுப்பீங்க. டெக் சர்டிஃபிகேட்டில் கொடுக்குறது தான் சிஎஸ்சியில் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். சிஎஸ்சியில் நேம் என்ட்ரி பண்ணும்போது உங்களுக்கு லென்த்தாக நேம் என்ட்ரி பண்ண முடியாது. சப்போஸ் பெரிய நேமாக இருந்துச்சுன்னா அந்த காலத்தில் நேமுங்கிற காலத்தில் பெருசாக என்ட்ரி பண்ண முடியாது. ஸோ ஆதாரில் நேம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுத்தா தான் சிஎஸ்சியில் அக்செப்ட் பண்ணிக்கும். டெக் சர்டிஃபிகேட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி கொடுத்தா தான் சிஎஸ்சியில் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால் நேம் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொடுத்துக்குங்க. ரெண்டாவது வந்து மொபைல் நம்பர் கொடுங்க. இமெயில் ஐடி கொடுங்க. அப்பா நேம் கொடுத்துங்க. டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துங்க. இங்கே வந்து ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. ஆதாரில் என்ன அட்ரஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபுல் அட்ரஸ் இதில் கொடுத்துருங்க. இதில் மேல் அதாவது மேலாக ஃபீமேலான்னு கொடுத்துக்குங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்குங்க. இங்கே வந்து ஃபோட்டோ கேட்குது இல்லையா, அதாவது பாஸ்போர்ட் சைஸில் வந்து ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பாஸ்போர்ட் சைஸில் போனோன்னா 3.5 சென்டிமீட்டர் 4.5 சென்டிமீட்டரில் வந்து பாஸ்போர்ட் ஃபோட்டோவை ரெடி பண்ணி வச்சுங்க. 50 KB இருக்கணும். ரெடி பண்ணி வச்சுருந்ததை நம்ம இப்போ அப்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ எதை யூஸ் பண்ணி வேணாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். 1479.72 ரூபா ஓகேவா, உங்களோட சார்ஜஸ் டெக் சர்டிஃபிகேட்டோட சார்ஜஸ்ஸு, இதை நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணி முடித்த உடனே ஒரு டெக் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட பாஸ்வேர்டு வந்து உங்கள் மொபைல் நம்பர் தான் ஓகேங்களா. நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பர் தான் உங்களோட பாஸ்வேர்டு, அதையும் நோட் பண்ணி வச்சுருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம யூசர் நேமு பாஸ்வேர்டை வச்சு எப்படி லாகின் பண்ணி எப்படி அசஸ்மெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. நண்பர்களே, தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து ஆன்லைன் சப்போர்ட்டுகளும் நமது A2Z இசேவை சேனல் மூலமாக அனைவருக்கும் கிடைக்கும் என்பதை மறக்காதீங்க. வேறு ஏதேனும் ஆன்லைன் சம்பந்தமான சந்தேகங்களுக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.